காசிமேட்டில் மீனவர் மாயமான புகாரில் அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் நடந்தது என்ன என்பதை காணலாம். சென்னை காசிமேட்டில் ரகு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகக்குளம் பகுதியைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் கடலில் மீன்பிடிக்க உதவியாக சென்று வருகிறார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி மீன்பிடித்துவிட்டு விற்பனைக்காக கடற்கரைக்கு வந்தவர் சக மீனவர்களுடன் தர்மராஜ் விசைப்படகில் தூங்கியதாகவும், மறுநாள் காலை எழுந்து பார்த்தபோது அவரை காணவில்லை எனவும் விசைப்படகு ஓட்டுநர் காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் உதவி ஆணையர் லக்ஷ்மணன் தலைமையில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதே விசைப்படகில் வேலை பார்த்து வரும் சக மீனவரான பைபிள் உமா மகேஸ்வரர் என்பவரும் இறந்த தர்மராஜும் ஒன்றாக மது அருந்திக் கொண்டிருக்கும் போது இருவருக்கும் மதுவை பங்கு பிரிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த பைபிள் உமா மகேஸ்வரர் தர்மராஜின் கழுத்தை பிடித்து நெரித்ததோடு கல்லை எடுத்து தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு கடலில் தள்ளிவிட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பைபிள் உமா மகேஸ்வரரை போலீசார் நீதிமன்ற ஆஜருக்கு பின் சிறையில் அடைத்தனர்.